தமிழ் மொழி மீது கொண்ட பற்று காரணமாக கேப்டன் விஜயகாந்த் சிறுவயது காலத்திலேயே இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டவர். தமிழ் மீது கொண்ட அந்த பற்றுதான் திரைக்கலைஞனாக வளர்ந்த பிறகும் தமிழர்களுக்காக போராட கேப்டனை தூண்டியது எனலாம். 1980களில் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீதான சிங்களவர்களின் இனவரி தாக்குதலில் ஏராளமான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதை கண்டு கொதித்தெழுந்த விஜயகாந்த் ஈழத்தமிழர்கள் படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் சென்னையில் அடையாள உண்ணாவிரதம் இருந்தார். பின்னர் 1986 இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வந்ததை தடுக்க கோரி சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரை தொடர்ந்து அவரது ரசிகர்களும் மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தனர். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் அகதிகள் முகாம்களுக்கு சென்று தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்தார் கேப்டன் விஜயகாந்த். இவை எல்லாவற்றிற்கும் ஒருபடி மேலே சென்று தனி ஈழம் அமையாத வரை தனது பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை என்று அறிவித்த கேப்டன் விஜயகாந்த் ஈழத்தில் அழுக்குரல் கேட்கும் வரை தம்மால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று உணர்ச்சி பூர்வமாக பதிலளித்தார். ஈழத்தமிழர்கள் மீது கொண்டிருந்த பற்றை போலவே விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீதும் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொண்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அதற்கு சாட்சியாக தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயர் சூட்டி பாசத்தை பறைசாற்றினார் கேப்டன். இதற்கு முத்தாய்ப்பாக தனது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று அவர் பெயர் வைத்ததும் அந்த பெயரே அடைமொழியாக நின்று இன்று வரை அனைவராலும் அன்போடு கேப்டன் என்று அழைக்கப்படுகிறார். கடல் கடந்த ஈழத்தமிழர்கள் மீதே அவ்வளவு பரிவு என்றால் தமிழர்கள் மீதான கேப்டனின் காதலை சொல்லி மாளாது. 2002 காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து தண்ணீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் நெய்வேலிக்கே சென்று மாபெரும் போராட்டத்தை நடத்தி காட்டியவர் கேப்டன். தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக பிறமொழி படங்களில் நடிப்பதில்லை என்ற கொள்கையை கடைபிடித்து வந்த விஜயகாந்த் தனது ரசிகர் மன்றத்தின் பெயருக்கு முன்னால் இருந்த அகில இந்திய என்ற வாசகத்தை நீக்கி தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என பெயர் மாற்றம் செய்து அழகு பார்த்தவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தனது படங்களில் அடிக்கடி முழங்கிய கேப்டன் நன்றி மறவாதவன் தமிழன் என்ற சொற்பதத்தையும் நினைவூட்ட தவறியது இல்லை. அத்தகைய தமிழையும் தமிழ் இனத்தையும் நேசித்த தமிழின பற்றாளனுக்கு இன்று கண்ணீர் மூலம் நன்றி கடன் செலுத்தி வருகின்றனர் கோடான கோடி ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.